ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்ல வாலட்டாலிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. 14/11/2018 புதன்கிழமை பங்குச்சந்தை எப்படி எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் எல்லாம் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி எப்படி முடிவடைஞ்சது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து 10,576 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. 6 புள்ளிகள் குறைந்து நிஃப்டி 50 ட்ரேட் ஆன 50 பங்குகளில் 23 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 27 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இண்டைசைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 50, 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோன்னா ஆட்டோ செக்டர், ஐடி செக்டர், மீடியா செக்டர், மெட்டல், ஃபார்மா எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி பேங்க் செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிஃப்டி பேங்க்கு 161 புள்ளிகள் உயர்ந்து 25,930 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன், ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆயிருந்தாலும் ஒரு சின்ன வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பு சரிவு, க்ரூடாயிலோட சரிவு, இது எல்லாமே நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்தாலும் நம்மளோட நிஃப்டி 50 ட்ரேடான முக்கியமான ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ் இறக்கம் அடைஞ்சது நம்மளுடைய நிஃப்டியை அகெயின் ஒரு சின்ன இறக்கத்துக்கு கொண்டு போயிருச்சு அப்படின்னு தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அதர் இண்டைசஸில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி கமோடிட்டிஸ் வந்து இன்னைக்கு 30 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. அப்புறமா வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நிஃப்டி பிஎஸ்சி வந்து 27 புள்ளிகள் வந்து உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிஎஸ்சி பார்த்தோன்னா 2 புள்ளிகள் குறைந்து 35,141 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு வாலட்டாலிட்டிலேயே மார்க்கெட் முடிவடைந்ததை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ டே சார்ட்டில் இன்னைக்கு அகெயின் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், ரெட் கேண்டில் தான் வந்து இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 10,633 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,650 வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் 10,533 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,576 முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்ற விஷயம் வந்து இதில் டெக்னிக்கல் வைஸில் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் வந்து நிஃப்டி வந்து ஒரு பியரிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 10,532 அப்படிங்கிற க்ரூஷியலில் வந்து அது சப்போர்ட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் புல்லிஷாக போகலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. க்ளோஸ் பெல்ல சொல்லியிருக்கிறது வந்து 1,174 ஷேர்ஸ் அட்வான்ஸ் ஆகும், 1,397 ஷேர் டிக்ளைன் ஆகும், 138 பங்குகள் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம என்எஸ்சியில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ்னால் அது ஹின் பெட்ரோ, பிபிசிஎல், யூபிஎல், மாருதி, ஐஓசி. டாப் லாசஸ் வந்து சன்ஃபார்மா, டெக்மா கேந்திரா, கெயில், கோட்டாக் பேங்க், ஹெச்சிசிஎல் டெக்கு. மோஸ்ட் ஆக்டிவ்ல வேல்யூவாக இருந்த ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பி பேங்க்கு, சன்ஃபார்மா, டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வால்யூம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூமில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பங்குகள் வந்து ஒரே ஒரு நிமிஷம், அசோக் லீலாண்ட், எஸ்பிஐ பேங்க், இன்ஃபிபீம், யூபிஎஸ்எல், ஆர்காம், ஐசிஐசிஐ பேங்க், ஹின் பெட்ரோ, ஐஓசி, ஜேபி அசோசியேட், ஐடியா. அண்டர்லையிங்கில் குறிப்பிடுற ஸ்டாக்ஸஸ் வந்து நிஃப்டி, அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி ஐடி, பேங்க் நிஃப்டி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ரிலையன்ஸ், சன்ஃபார்மா, மாருதி, அசோக் லீலாண்ட், ஆக்சிஸ் பேங்க், ஜீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் பேங்க், எம்என்டம், ஹிந்து யூனிவர். ஸோ போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 52 வீக் ஹை அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், எலக்ட்ரோ ஸ்டீல் லிமிடெட், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், கிளின்டல் இந்தியா லிமிடெட், ரிலையன்ஸ் ஈடிஎஃப், எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ், நியூகான் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், லிண்டு இந்தியா லிமிடெட், குஜராத் ஃப்ளோ கெமிக்கல் லிமிடெட். இதெல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பங்குகள் வந்து 3 பங்குகள் இருந்தது. அது வந்து என்னென்னா ஆஷ்பரா
இன்டிமேட்ஸ் ஃபேஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து பாரத் ரோட் நெட்ஒர்க் லிமிடெட், அதுக்கப்புறம் நவ்கார் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து 52 வீக்கில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அடுத்து நாம் அதிகமாக வந்து வாட்ச் பண்ணுறது குளோபலை தான். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகியும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் 0.01 சேஞ்ச் இருக்குது, 7200 கரண்ட் வேல்யூவில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து நிக்கி வந்து 35 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி பெருசாக அதாவது ஒரு 4 மணிக்கு அப்புறமா இந்த பெரிய சேஞ்சஸ் இல்லை. எச்ஏஎக்ஸ் நிஃப்டி 58 புள்ளிகள் உயர்ந்து இருக்கு. ஸோ இந்த நிலை நாளை காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கேப் அப் கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் செய்திகள் வந்து மார்க்கெட்டை கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்திருக்கிற சில இரண்டாம் காலாண்டு அறிக்கையை பார்க்கலாம். ஐடிபிஐ பேங்க் வந்து நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3602 கோடி வந்து லாஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மதர் சுமி வந்து அவங்களும் வந்து 15% ஃபால் இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் 371 கோடி அகேன்ஸ்ட் 436 கோடி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ரூட் ஆயில் வந்து 56.23 ரூபாய்க்கு இருக்குது. இன்னைக்கு டே லோ வந்து 55 ரூபா, இன்னைக்கு டே ஹை வந்து 56.49 ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சரிவு அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவோம். ரீசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 73 ரூபா நம்மளோட டாலர் மதிப்பு இருந்தது. ஸோ ரீசன்ட் டேஸை கொஞ்சம் கொஞ்சம் லோ கொடுத்துட்ருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து லோ அப்படின்னு பார்த்தா 71.98 ரூபா, பட் கரண்ட்டாக வந்து 72.14 ரூபாய்க்கு இருக்குது. காலையிலேருந்து 18 பைசா வந்து கீழே இறங்கியிருக்கு. பர்சன்டேஜ் வைஸில் 0.25% டவுனில் இருக்குது. ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. கூடவே இன்னைக்கு மார்க்கெட்டில் உங்களுடைய புது அனுபவம் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மற்றவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளோசிங் வீடியோவில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை குறிப்பிடலாம், நான் ஆட் பண்ணி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.